பண்ணது கத்தி ஆள போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் இழுத்துறான் சொல்லி போட்டு சாத்தி ஆளை துரத்தி விட்டுச்சு. சாத்தினா என்னங்க, சும்மா அவனை செவத்தோட உட்காந்து சாத்திய வச்சு அடிச்சனா அர்த்தம் இல்ல. நீ வாடகை அப்புறம் அடுத்த அடிச்சிருக்காரு, வன்முறையை கையில் எடுத்துட்டாரு, அடிக்கலாம் இல்ல சாத்தின, அதாவது செய்தோட சாத்தி அவர் அந்த கீழே விழுந்துடக்கூடாது இல்லையா, அதனால செவரம் சாத்தி உட்கார வச்ச. வேற அதான் ஜவாப், வேற வழி இல்ல. எவ்வளவு எடுத்து சொல்லியாச்சு, இதுக்கு இதே அர்த்தம் இல்லப்பா, இப்படிப்பா நீ ஆலிம் இல்ல ஒரு ரவுடி. நான் ரவுடி தான், நான் ஆலிம் இல்லப்பா ரவுடி தான்ப்பா, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன், போய் கம்ப்ளைண்ட் பண்ணு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. அதனால எந்த காதையும் என்கிட்ட வரமாட்டான், என் பேர சொல்லி கூப்பிடுங்க ஒரு பயிலும் வரமாட்டான். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த மாதிரி காதியானிகளுடைய சூழ்ச்சியில மாட்டிக்கூடாது. ரொம்ப சாஃப்டா உங்களுக்கு பேசுவான், நீங்க அடிக்க போனா கூட அடிச்சுக்கங்க அப்படிங்குவான். ஏன்னா அவன் அவன் மேல உங்களுக்கு ஒரு சிம்பத்தி, ஒரு இரக்கம் வந்து அவன் சொல்றதை கேட்கணுங்கிறதுக்காண்டி. இதுதான் மிர்சா குலாம் மதுரை காதியானுடைய, அவன் காதியானி கூட்டத்தருடைய கொள்கை. இதுக்கு நம்ம ஏமாந்துடக்கூடாது. பரேலி பத்தி கேள்வி கேட்கல, நான் விளக்குறதுக்கான ரெண்டு சொன்னேன், அது தனியாக கேள்வி விட்டு சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். நபித்தோழர்களை போன்று எங்கள் மனதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பை அல்லாஹ் ஏற்படுத்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்தையும் பின்பற்ற வேண்டும். தாடி வைக்கிறதுலேருந்து, தலப்பா கட்டுறதுலேருந்து, தஹஜ்ஜு தொழுகையிலிருந்து, தொழுகையினுடைய முன்பின் சுன்னத்துகளை தொழுகிறதுலேருந்து, எதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தோ அத்தனையும் பின்பற்ற வேண்டும். சாதாரண ஒது செய்கிறோம், ஒது செய்கிற முறையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது தண்ணியாலையும் மூஞ்ச கழுவா இல்லை, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி ஒது செஞ்சாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இடது கை விரல்களால், இடது கை விரல்களால் கால்களுடைய விரல்களுக்கு இடையிலே காய் இப்படி கையை விட்டு கோதி கழுவுவாங்க. நமக்கு எத்தனை பேர் செய்கிறோம் அதை ஒது செய்யும் போது, அப்படியே தண்ணியில் காலை காட்டுவோம், முடிஞ்சு கழுவியாச்சு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது கைகளுடைய நான்கு விரல்களால் கால்கள் விரல்களை, இடது கால் விரலையும் வலது கால் விரலையும் கையை விட்டு கோதி கழுவுவாங்க. இது ரசூலுல்லாஹி தர சுன்னத்து. இப்போ அதுக்கு என்ன பண்ணும், ஹதீஸ் நூல்கள் இன்னைக்கு நிறைய தமிழில் வந்துருச்சு, அதை பாருங்க படிங்க. படித்து பெருமானா ஸல்லல்லாஹு எதெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியுதோ உடனடியாக வாழ்க்கையில் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, யோசிக்காதீங்க. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நடத்த 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 தான் அவர்கள் மீது அன்பும் பாசமும் அதிகரிச்சுக்கிட்டே வரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் காப்பாற்றணும். நீங்கள் டவுன் காஜியாக என்ன செய்ய வேண்டும், நான் அதற்காக தினமும் தஹஜ்ஜு தொழுது வாசிக்கின்றேன், நல்லா பாதுகாக்கட்டும். டவுன் காஜி இப்போ இருக்கிறார், நல்ல மனுஷங்க, அதாவது உண்மை விளையாட்டு சொல்லலை, ரொம்ப எளிமையான மனுஷன், நல்ல சாஃப்ட் கேரக்டரு, நல்ல குணம், இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து டவுன் காசியாக இருக்கிறது பெரிய விஷயம். என்ன அவர்கிட்ட சில சில குறைகள், பரேலவியத்துக்கு பிதாத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, தர்காக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அது ஒரு குறுகிய மனப்பான்மை. யாராவது வந்து பெற பார்த்தோம் போய் சொல்ல போனால் முதல்ல பார்க்குறது நீ தர்காவாதியா தௌஹீத்வாதியா, தௌஹீதியாக கிட்டே வராத. போன வருஷம் நாங்கள் பெருநாளை கொண்டு வரதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு சுபஹானல்லாஹ். பெற பார்த்தாச்சு, சிவகாசியில் பார்த்துருக்குறாங்க, பரமக்குடியில் பார்த்துருக்குறாங்க, அங்கே போட்டு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதில் அங்குள்ள இமாம்லாம் சத்தியம் பண்ணுறாரு, நாங்கள் பார்த்தோம் அல்லாஹ் மேலே சத்தியமாக, நான் பார்த்தேன் எங்களுடைய முத்தோலி பார்த்தாரு. ஆனால் உடனே டவுன் காஜி தகவல் சொல்லுங்கள், அங்கே அதுக்கு ஏற்பாடு கிடையாது. எப்படி சொல்கிறது அவங்களுக்கு தெரியல. ஒரு ஃபேக்ஸ் அனுப்பணும், கடைசியில் ஒருத்தருக்கு நாங்கள் தொப்பி போட்டு வச்சு நீ அங்கே போய் எந்த காரணம் தமிழில் பேசுகிறாள், உருதுலேயே பேசு, உருது பேச தெரிஞ்சு அனுப்பி, உருதுலேயே பேசி எங்கேருந்து வரேன்னு கேட்டால் இங்கே மக்காப்பள்ளியில் வந்து சொல்கிறே சொல்கிறாத, வண்ணாரப்பேட்டிலேருந்து வர்றேன், எந்த ஜமாத்தில் இருக்குன்னு கேட்டால் சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை, சாரி சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை அதில் இருக்கிறேன்னு சொல்லு. இப்படியெல்லாம் அவரை சொல்ல வச்சு அப்புறம் ஃபேக்ஸ் அனுப்புறதுக்கு அங்கேருந்து அங்கேருந்து நான் ஃபோன் பண்ணேன், அங்கேருந்து இங்கே ஃபோன் பண்ணேன், அப்புறம் அங்கே ஃபோன் பண்ணி ஃபேக்ஸ் அனுப்புங்கண்ணே எந்த நம்பருக்கு அனுப்புறதுன்னு கேட்டால், அப்புறம் யூருக்கு ஃபோன் பண்ணி காசி டெக்கலுக்கு எந்த நம்பருக்கு அனுப்புறதுன்னு கேட்டால், அப்புறம் அவர் அவர்கிட்ட நம்பர் கிடையாது, ஒரு நாலு கடத்தல் எஸ்டிடி பூத்து அந்த நம்பருக்கு அனுப்ப சொல்லுங்க, அங்கே ஃபேக்ஸ் அனுப்பியாச்சு, எட்டு மணிக்கு மேலே அந்த எஸ்டிடி பூத்து பிடிக்கலாம் வீட்டுக்கு போயிட்டான். திரும்ப அவன் வீட்டுக்கு ஓடி போய் திறந்த கடையை திறந்துட்டே ஃபேக்ஸ் எடுத்தாடன் ஃபேக்ஸ் வாங்கி அண்ணா என்னன்னு பெருனா அவங்க இழுத்து கொண்டு வரும்போது 8:30 ஆகிப்போச்சு. இது இந்த மாதிரி அது என்ன சொல்கிறதுனா, ஒரு கவனக்குறைவு, ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறத தவிர மற்றபடி அவருடைய அகலாக்கு குணம் நான் பார்த்தாலும் ரொம்ப சிம்பிள் மேன், ரொம்ப நல்ல மனுஷன். அவருடைய ஹிதாயத்துக்காண்டி துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரைட் ஹேண்ட் சைடு கார்னர் ஆஃப் த மஸ்ஜித் தெர் ஆர் நியூஸ் பேப்பர் ஸ்டிக் அந்த கிழிச்சாச்சிங்களே, கிழிச்சாச்சு நேற்று வந்த கேள்வியா, சரி இது எத்தனை பேர் கண்ணை உறுத்திருது பாருங்க, அந்த ஃபோட்டோ கிழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
இஃப் ஒன் ஹேஸ் கேஸ் ப்ராப்ளம் அண்ட் கேனாட் பி வித் உது ஈவன் ஃபார் ஒன் நமாஸ், இஸ் இட் த சொல்யூஷன்? அதாவது ஒருத்தர் வந்து அதிகமாக கேஸ் ப்ராப்ளம் இருக்குது, அவர் வந்து நம்ம வந்து இப்போ உதுவோடு இருக்கவே முடியல, இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அந்த கேஸ் ட்ரபிள் வந்து குணமாக்கக்கூடியதா குணமாக்க முடியாததா அதை முதல்ல அனலைஸ் பண்ணணும். இல்லை இது திடீர்னு வருது, சில பேருக்கு நோம்பு நேரத்தில் கேஸ் ப்ராப்ளம் இருக்கும், பட்னியாக கிடந்தால் கேஸ் ஃபார்ம் ஆகிடும், அந்த மாதிரி ஆளுக மாத்திரை மருந்து மூலமாக குணமாக்க முடியும். இல்லை டாக்டர்லாம் பார்த்தாங்க இது கைவிட்ட கேஸு, இது இந்த இதுக்கு நோய் உனக்கு மருந்தே கிடையாது, காலம் பூரா உனக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்குதான் செய்யும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சட்டம் வேறு. அந்த மாதிரி ஆளுக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வக்துக்கும் புதுசு புதுசாக ஒதுச்சிச்சா போதுமானது. லோகருக்கு ஒதுச்சிச்சா லோகர் மட்டும்தான் தொழணும். ஆ, ஒது செஞ்ச பிறகு தொழுகையில் இருக்கும் பொழுதே கேஸ் பிரிஞ்சது, தப்பு கிடையாது. அதே மாதிரி அந்த ஆனால் அந்த தொழு அந்த ஒது அந்த லோகர் தொழுகை முடிஞ்சவொடனே அந்த ஒது முடிஞ்சிடும், திரும்ப அசருக்கு புதுசாக ஒது செய்யணும். இது தீர்க்கவே முடியாதுங்கிறவங்க உள்ள நிலைமை. ஆ இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்டா குணமாயிடும் அப்படிங்கிற ஆளாக இருந்தால் அவங்களுக்கு சட்டம் கிடையாது, அவங்க காற்று வெளியாகிட்டா இப்போ ஒது செஞ்சு தான் ஆகணும். ஃபேமிலி பிளானிங் மற்றும் அபார்ஷன் செய்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு நிறைய குழந்தை பேர் பெற்றுக்கொள்வதில் தாய்மாரின் உடல்நலுக்கு கேடு விளைவிப்பதாகவும் இன்றைய சூழ்நிலையில் அவர்களை வளர்த்து ஆளாக்குவது பெரும் பாடாக போய்விடுமே, இதற்கு உங்களின் விளக்கம் என்ன? அல்லாஹ் சொல்றான், ஹஷ்யத்தையும் நர்சுக்குக்கும் வையாகும், அல்லாஹ்வுடைய ஆயத்து. உங்களுடைய குழந்தைகளை வறுமைக்கு பயந்து கொன்று விடாதீர்கள், உங்களுக்கும் அவர்களுக்கும் ரிசுக் கொடுப்பது நாம் தான். இதோட என்ன விளக்கம் வேணும்? இன்னைக்கு வந்து குடும்ப கட்டுப்பாட்டை கொண்டு வரணும்னு சொல்கிறவங்களே என்ன சொல்கிறாங்க, இது ஆயிடுச்சு, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு, தண்ணி பற்றாக்குறை, நீர் பற்றாக்குறை, அதனால் மக்களே பெர்த் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அபத்தமான வார்த்தைன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய அறிவை எப்படி படைச்சிருக்கான் பாருங்கள். தேவை ஏற்படும் பொழுது அந்த அறிவு வேலை செய்யும், தேவை ஏற்படும் பொழுது தான் அந்த அறிவு வேலை செய்யும். உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் புரியும் உங்களுக்கு. ரெண்டு நாள் லீவ் விட்டுருப்பாங்க எக்ஸாமுக்கு, பையன் படிப்பான் படிச்சுட்டே தான் இருப்பான், ஆனால் அந்த எக்ஸாம் நெருக்கும் பொழுது உழுது உழுந்து படிப்பான் பாருங்க, அதுதான் மனசில் ஆழமாக பதியும். ஏன், தேவை ஏற்பட்டுருச்சு, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது. இது எக்ஸாமுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் சொல்லலாம், ஜொஹர்லேருந்தே யோசிப்பேன் ஒரு அரை மணி நேரம் டைம் கிடைச்சாலும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அசருக்கு பேர் யோசிப்பேன் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி, இந்த தராய் பேர் பயானுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைமே கிடைக்காது, இந்த மகரிப்லேருந்து இஷாவுக்குள்ளே விழுந்து 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 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதுதான் நல்ல ப்ரிப்பேர் ஆகும். இது இயல்பு. அந்த மாதிரி மனிதனுக்கு தேவை ஏற்படும் பொழுது தான் அவனுடைய அறிவு வேகமாக வேலை செய்யும். அதை மாதிரி மனிதன் அதிகமாக அதிகமாக கொஞ்சம் இருங்க, இதே வந்து ஒரு 50 பேர் 100 பேர் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுங்க, 50 பேர் 100 பேர் உட்காந்துருந்தீங்கன்னா இந்த மைக்கை கண்டுபிடிக்கிற தேவை ஏற்பட்டிருக்குமா? மக்கள் தொகை பெருக ஆரம்பிக்கும் பொழுது தான் என்ன ஆகுது, அப்போ இவ்வளோ பேர் 1000 பேர் வர்றாங்க, அப்போ நம்ம சத்தம் பின்னாடி வரல போக மாட்டேங்குது, அப்போ இதுக்கு என்ன வழி, மூளையை போட்டு கசக்கணும், மைக்கை கண்டுபிடிச்சான். அப்போ இன்றைக்கி விதவிதமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் உருவாதற்கு காரணம் அந்த தேவை, மக்கள் தொகையினுடைய தேவை. மக்கள் தொகை பெருக்கம் ஏற்படும் பொழுது தேவை ஏற்படுது, அதனால் எப்படி மனுஷன் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான். இதை உணராமல் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க. லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருக்கும் பொழுது ஃபேமிலி பிளானிங் மீட்டிங்கை அவர் கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு பேச கூப்பிட்றாங்க, பேச ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டாரு, நான் இந்த கூட்டத்தில் பேச எனக்கு எந்த அருகதையுமே கிடையாது, என்னை நீங்கள் நல்லவர் வல்லவர் நல்ல அறிவாளி சிறந்த பிரதமர் நீங்கள் போட்டுறீங்க, ஆனால் என்னுடைய தாயும் தந்தையும் அன்றைக்கு குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுருந்தாங்கண்டா இந்த மாதிரி நல்லவரான வல்லவரான அறிவில் சிறந்த ஒரு லால் பகதூர் கிடச்சிருக்க மாட்டார், ஏன்னா எங்கள் அம்மா அப்பாங்க நான் பன்னெண்டாவதுக்குள்ள. லால் பகதூர் சாஸ்திரி பேசுகிற விஷயம் இன்றைக்கி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு அறிவாளி இருக்கிறான், நல்ல திறமசாலியாக இருக்கிறான், நல்ல வந்து ஒரு பெரிய ஆலிமா இருக்கிறார், பெரிய அறிஞராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வீட்டுக்கு பார்த்தோன்னா 10வது குழந்தையோ 12வது குழந்தையோ இருப்பார். அப்போ அவங்க தாய் தந்தை ஃபேமிலி பிளானிங் பண்ணி 2வது 3வதுலேயே முடிச்சிருந்தாங்கடா, சமுதாயத்துக்கு ஒரு நல்ல அறிவாளி கிடச்சிருப்பாரா? இதை உணர்றது இல்லை. அதனால் ஃபேமிலி பிளானிங் பண்ணுவதையும் அபார்ஷன் செய்வது அதை விட பெரிய பாவங்க. ஃபேமிலி பிளானிங் செய்வதை விட, கர்ப்பத்தடை செய்வதை விட கர்ப்பத்தை கலைப்பதற்கு பாருங்க, அது பெரும்பாவம், அது கொலை, குழந்தையை கொலை செய்வது, அது அபார்ஷன் பண்றது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெற்றுக் கொடுத்துமா பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபத கஸ்ஸரு ஃபத ஃபத வாலது ஃபத காஸரு ஃபின்னி பிஹா உபாஹி பிக்குமுல் யௌமல் கியாமா. நல்ல கல்யாணம் பண்ணிக்கங்க, நிறைய குழந்தையை பெற்றுங்க, மறுமையில் நான் அதை வைத்து பெருமைப்படுவேன். நபிஸ்லாம் சொல்றாங்க, உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு பாசம் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், நிறைய குழந்தைய பெற்றுக்கணும்,
ஆனா பெண்கள் அதுக்கு ஒத்துழைக்கணுமே, என்னங்க பெண்கள் அதுக்கு ஒத்துழைக்கணுமே. ஆ என் உடம்பு தாங்கல, என் உடம்பு முடியாது. அந்த காலத்திலே பெண்கள் 10 குழந்தை 12 குழந்தை பெற்றிருந்தாங்க. ஆ முடியாத வேற கல்யாணம் முடிக்கணும், என்னால முடியல உடம்பு தாங்கலங்கிற அலமதுல்லா வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அனுமதிச்சிருக்காம்ல. அதனால குழந்தைகள் அதிகமாக பெற வேண்டும். அதுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குதுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பலக்கத்தை கொடுப்பான், உங்களுடைய உடல் தாக்கத்தில் பலக்கத்தை கொடுப்பான். இதில் தான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தியும் இருக்குது. ஆண்களுக்கு அதாவது நிறைய குழந்தைகள் தான் வளர்த்து ஆளாக்குறது கஷ்டமாச்சே. ஏன் 10 பிள்ளை 12 பிள்ளை பெற்றவங்களாம் வந்து வளர்த்து ஆளாக்கலையா? இன்னைக்கு சமுதாயத்தில் சொசைட்டி நல்லா இருக்கலையா? அவங்க நல்ல அந்தஸ்தில் இருக்கலையா? அவங்க வளர்க்காம எப்படி இவங்க ஆளானாங்க? இதெல்லாம் நம்முடைய கற்பனை. ஆண்களுக்கு 4 திருமணம் வரை செய்து கொள்ள மார்க்கத்தில் அனுமதி உண்டா கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 11 திருமணம் செய்து கொண்டாரே என்று வியாக்கியானம் பேசுகின்றனர். இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு பல ஆண்கள் ஊருக்கு ஒன்று தெருவுக்கு என்று வைத்துக் கொள்கிறார்களேவா? அது அட்வான்டேஜ் எடுக்க முடியாதுங்க. வைத்துக் கொள்றதுலாம் மார்க்கத்தில் வராது. 4 திருமணம் மார்க்கத்தில் அனுமதி. ஊருக்கு ஒன்று தெருவுக்கு ஒன்று யார் வச்சிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. அப்படியே தான் முஸ்லீம் சமுதாயத்தில் இல்லை. இந்த கிட்டத்தட்ட ஒரு 500,000 பேர் இருக்கிறீங்க. இதில் யாருங்க ரெண்டு கல்யாணம் இல்லைவங்க? கை தூங்க யாராவது? யாரும் தூக்க மாட்டாங்க. ஆனால் வெக்க விளக்கு தைரியம். உங்களை பார்த்து நாங்களாம் ப்ரௌட் பண்ணுங்க. உங்களை பார்த்து நாங்களாம் பெருமைப்படுறோம். அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தா எங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு ஆள் வேற வேற யாரு? நீங்களா இல்லையா? கயர். அதனால யார் அப்படி வீருக்கு ஊருக்கு ஒன்று தெருவுக்கு ஒன்று யாரும் வச்சுக்கிறது கிடையாது. ஆ மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுருது. தாய்மார்கள் இந்த மனநிலைக்கு வரணுங்க. என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தாங்கிறது இந்துக்களுடைய கலாச்சாரம். இப்படி சொன்னால் உடனே அது நீங்கள் செய்யுங்களேன் அப்படிங்குவாங்க. உடனே அந்த கேள்வி தான் முதல்ல வரும். நீங்கள் செஞ்சா என்ன அப்படின்ட்டு அல்லாஹ் ரப்பல் அதுக்கு நசீப் கொடுத்தா அதை செஞ்சு தான் வழி இல்லை. அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தேன்னு வச்சுங்க, செஞ்சு தான் ஆகணும். அதனால் இந்த எம்புருஷன் தான் எனக்கு மட்டும்தாங்கிற கொள்கை தாய்மார்கள் கைவிட்டுருங்க. சமீபத்தில் மக்காவுக்கு போயிருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம். ஒரு சகோதரி நம்ம தமிழ்நாட்டு பிள்ளை, அவங்க அம்மா அப்பா ஃபேமிலி எல்லாம் அங்கே ஜித்தாவில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளை மதரசாவில் ஓத போகுது. அந்த மதரசாவில் ஒரு சவுதிக்காரர் ஒருத்தர் தன் மனைவியை மதரசாவில் விடுறதுக்காண்டி டெய்லி வந்து போனதில் அந்த பெண்ணை பார்க்குறாரு. அவருக்கு பிடிச்சிருச்சு. அந்த பெண்ணுக்கு 17 வயசோ 18 வயசோ, ஆனால் அந்த சவுதிக்காரருக்கு 42 வயசு. அந்த 42 வயசு சவுதிக்காரருக்கு இந்த பெண்ணை வந்து இது முடியாதுங்குது. கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் தூது அனுப்புறாரு, முடியாதுங்குது. அந்த பெண்கிட்ட பேசி, பெண்ணுடைய அம்மாட்ட பேசி, பெண்ணுடைய அப்பாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி, அவர் ரொம்ப தங்கமானவர், நல்லவர், உன்னை நல்லபடியாக வச்சுப்பார், நல்ல சொத்து சுகம் இருக்குது, உன்னை கவலையே படாத அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சது யார் தெரியுமா? அந்த சவுதிக்காரருடைய முதல் மனைவி. அவருடைய முதல் மனைவி 42 வயசு அவருக்கு. இந்த 18 வயசு பெண்ணை அந்த அம்மாவுடைய அந்த அவருடைய மனைவி வந்து கன்வின்ஸ் பண்ணிச்சு. இந்த பெண்ணுடைய மனசை மாத்திச்சு. ரொம்ப நல்லவர், நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது, தங்கமான மனுஷன். அவங்க அம்மா அப்பாவை போய் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட பேசி இந்த பொண்ணுகிட்ட பேசி கடந்து இந்த பொண்ணு அலகத்தில் அவர் கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி பெண்களாக அல்லாஹ் நம்முடைய பெண்களை மாற்றுவானாக. தாய்மார்கள் ஏதோ என் மேலே ரொம்ப முகப்பத்தெல்லாம் கடிதம் இருந்தாங்க. அசுரா நான் உங்களுக்கு அடுத்து துவா செய்கிறோம், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், அடுத்து பத்வா செஞ்சு பத்து கடிதம் வர வந்தால் சரி. அசுரத் அவர்களை எனக்கு 30 வயது ஆகிறது, இன்னும் திருமணம் ஆகவில்லை, மேல் திருமணம் முடிக்க ஆசையாக இருக்கிறது. இது எங்கே சொல்ல வேண்டியது எங்கே சொல்லிட்டு இருக்கிறாரு? ஆனால் ஏதாவது தேவை இருந்துட்டு இருக்குது, அசுரத் துவா செய்யுங்கள். குறிப்பிட்ட எந்த துவா இருக்கிறதா? திருமணம் சீக்கிரமாக முடிக்க விளக்கம் தரவும். நாங்கள் துவா செய்கிறோம் அல்லாஹ் ரப்பல் உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் முடிக்கிட்டோம். ஆனால் அதுக்கு நீங்கள் முதல்ல மனசு வைக்கணும். தூஹீன சாஹேத்தோ பாத்தேன் ஹசாருங்க. உங்களுக்கே விருப்பம் இல்லை என்றால் 1000 சாக்குகள் சொல்லலாம். அதனால் திருமணம் முடிச்சு தான் தீருவேன் அப்படின்னு உறுதி வைங்க. பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள் சில கல்யாணம் முடிச்சு வச்சுல. ரெண்டா பெற்றோர் இதில் வந்து அக்கறை எடுக்கணுங்க. இன்றைக்கி காலம் வந்து ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. பிள்ளைகளோட ஈமானையும் அவருடைய தக்குவாவையும் கெடுப்பதற்கு, சீரழிப்பதற்கு எல்லா விதமான சாதனங்களும் வந்துவிட்டு இருந்த காலத்தில் நம்முடைய பிள்ளைகளோட ஈமானையும் அவருடைய மார்க்கத்தையும் தக்குவாவையும் பாதுகாப்பதற்கு ஒரே பாதுகாப்பு வழி திருமணம் தான். அதனால் அவங்க பருவ விதம் அடைஞ்ச உடனே பெற்றோர் திருமணம் செஞ்சு வச்சுருங்க. அதுதான் முறை. உங்கள் மீது நாங்கள் பாசமாக இருக்கிறோம், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறோம். அஸ்தோஃபிர்லா. அப்படி வேணாங்க, முதல்ல மாற்றிக்கிங்க. எம்மளை பாசமாக இருந்தால் அல்லாஹ் அந்த பாசத்தை கபூல் செய்யட்டும். என்ன சொன்னாலும் கேட்கணும், உங்களை வழிகட்டில் கொண்டு போய் சேர்த்துருவோம். இங்கே வழங்கப்படும் போச்சு.
இங்கு வழங்கப்படும் தேநீரில் ஏலக்காய் அதிகமாக உள்ளது. நான் பேப்பர்களில் படித்துள்ளேன், ஏலக்காய் அதிகம் சாப்பிட்டால் ஆண்மை குறைவு ஏற்படும் என்று. ஸோ நிறுத்தலாமே. அந்த சீனி மேட்டர் பற்றி, ஓ சர்க்கரையை பற்றி சகோதரர் கேட்டிருந்தார், அதில் மாட்டு எலும்பு கலக்கிறாங்கன்னு சொல்லி நான் பார்த்து சொல்கிறேன், மறந்துட்டேன் சார், பார்த்து நாளைக்கு சொல்கிறேன் ஷால்லா. டீ போடுறவங்க ஏலக்காய் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, அவருக்கு ஆண்மை குறைஞ்சது தான் டீ போட்டால். ஷாஃபி அனஃபி வேறுபாடு என்ற என்ன, ஏன் ஒரே இஸ்லாத்தில் இத்தனை பிரிவு? இது ரசூலா காலத்தில் உண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஷாஃபி அனஃபி அம்பலி மாலிகி ஜாக்கு தௌஹீது எதுவுமே இல்லை. ஷாஃபியும் இல்லை, அனஃபியும் இல்லை, அம்பலியும் இல்லை, மாலிக்கும் இல்லை, ஜாக்கும் இல்லை, தௌஹீதும் இல்லை, எதுவுமே இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். ஆ ரசூலா காலத்தில் ஷாஃபி அனஃபி கிடையாது, நாங்கள் எல்லாத்தையும் ஒரே மார்க்கமாக போகிறோம், அதனால் நாங்கள் ஜாக்குன்னு பேர் வச்சுக்கிறோம், நாங்கள் தௌஹீதுன்னு பேர் வச்சுக்கிறோம். நாங்கள் இந்த நாலு மதுஹபா இருந்தவங்க கிட்டத்தட்ட 500,000 வருஷமாக நாலு மதுகபா தான் இருக்கிறாங்க. அந்த நாலு மது வேண்டாம், ஒரே மார்க்கமாக இருக்க போகிறோம் அப்படின்னு புறப்பட்டோம். நீங்கள் 40 மதுகபா நிற்கிறாங்க, இருக்குதா இல்லையா? அதனால் மதுகபுகளை பற்றி ஏற்கனவே சொல்கிறது, மதுகபிலிருந்து மார்க்கத்தினுடைய பிறவுகள் அல்ல, பிரிவுகள் அல்ல. ஷாஃபி பின்னாடி அனஃபி தொழக்கூடாது, அனஃபி பின்னாடி ஷாஃபி தொழக்கூடாது, அப்படிலாம் எந்த விளக்கமும் கிடையாது. ஒரு காலத்தில் இருந்துச்சு எப்படி, எனக்குலாம் சின்ன பிள்ளைங்க ஞாபகம் இருக்கும், பல பேர் ஞாபகம் இருக்கலாம், தராவி தொழுவாங்க, தொழுது முடித்த உடனே ஷாஃபி பள்ளியாக அனஃபிலாம் தனியாக போவாங்க, அனஃபி பள்ளியாக ஷாஃபிலாம் தனியாக போவாங்க. ஏன்னா நாங்கள் ஷாஃபி அனஃபி பின்னாடி தொழக்கூடாது. எல்லா உலமாக்கள் ஒன்று சேர்ந்து மார்க்கத்தில் ஃபத்வா எடுத்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பிளவுபடுத்தாதீங்க. ஷாஃபிக்கு பின்னாடி அனஃபி தராவி தொழு வித்ரு தொழுலாம், அனஃபிக்கு பின்னாடி ஷாஃபி வித்ரு தொழிலாம் ஃபத்வா கொடுத்து அலகந்தில் அந்த முசிபத்து ஒழிக்கப்பட்டுச்சு இன்னைக்கு. அப்போ எங்கேயுமே ஷாஃபி அனஃபி என்பது அது அல்லாஹ் குர்ஆன் ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்போ நீங்கள் வந்து ஒரு மார்க்கத்தில் ஏதாவது விஷயம் தெரியும்னு சொன்னால் என்கிட்ட கேட்குறீங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எனக்கு ஆராயத்தின்னு ஹதீஸ் ஆராயிருங்க, ஹதீஸ் ஆராயத்தின்னு ஹதீஸை பார்க்குறேன், நான் கிதாபை பார்க்குறேன், குரான் ஹதீஸ் அரபியை பார்க்குறேன், உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அரபியை பார்க்க தெரியாது, ஹதீஸை பார்க்க தெரியாது, நான் யார்கிட்ட கேட்கணும், ஒரு நல்ல ஆலிம்கிட்ட கேட்கணும். இன்றைக்கி ஆலிம்களில் தக்குவா உள்ள ஆலிம் எடுத்தால் இமாம்கள் நாலு இமாம்கள் தான். அவங்கள்ட்ட கேட்குறது என்ன தப்பு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்து இதில் என்ன, இமாம் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்து இதில் என்ன, தெரிஞ்சதில் என்ன தப்பு இருக்குது? 1980 ஒன்று, 81 82 ஒன்று, 83 ஒன்று, 84 ஒன்று, 85 ஒன்று, மாற்றி குழப்பி கடைசியில் நாங்கள் மனிதர்கள் தானே, தவறிழைக்கக்கூடியவர் தானே. கடைசியில் அந்த வருஷம் பூரா அவன் பேச்சை கேட்டவன் நீ கடைசியில் 2000 வந்து மண்டையை பிச்சுட்டு பைத்தியக்காரன் நினைக்கிறான். நீ பார்க்குறோம்ல, மதுகபிலே வேணாம், நாங்கள் சொல்கிறத கேட்குறவங்க 1980 ஒரு ஃபத்தோ கொடுத்தாங்க, 82 ஒரு ஃபத்தோ கொடுத்தாங்க, அந்த ரெண்டும் இல்லாத 84 மூணாவது ஃபத்தோ கொடுத்தாங்க, 90 ஒரு ஃபத்தோ கொடுத்தாங்க, 95 ஒரு ஃபத்தோ கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் கேட்டவன் என்னடா இந்த கிறுக்கன் இப்படி மாறி மாறி குழப்பறான் அப்படின்னு பைத்தியக்காரன் வந்து நின்றாங்க. இப்படிப்பட்ட குழப்பத்தை இமாம்கள் செய்யலையே. அதனால் கண்ணித்துகளை ஷாஃபி அனுப்பிங்கிறதுலாம் பிளவு கிடையாது, பிரிவு கிடையாது, அது உங்களை வழிகெடுப்பதற்கான செய்யறது. பிளவு பிரிவுங்கிறது என்ன தெரியுமா? நான் தௌஹீத்வாதி, நான் சுன்னத் ஜமாத் பள்ளியில் தொழமாட்டேன், நான் சுன்னத் ஜமாத்துக்காரன், தௌஹீத் பள்ளியில் தொழமாட்டேன், இது வந்து ஜாக்கு பள்ளி, எந்த பள்ளிவாசலும் இது மக்கா பள்ளி, அனஃபி பள்ளிங்க, இங்கே அனஃபி மட்டும் தான் சொல்லணும், இங்கே அனஃபியாக இருக்கிறவங்க மட்டும் தான் பயான் பண்ணணும், அனஃபி கொள்கை ஏற்றுக்கிட்டவங்க மட்டும் தான் இமாமை செய்யணும் அப்படி தான் சொல்கிறோமாங்க. அல்லது இது ஷாஃபி பள்ளி, ஷாஃபி மதுவை ஏற்றுக்கிட்ட மட்டும் தான் தொழணும், ஷாஃபி மதுவில் ஏற்றுக்கிட்ட தான் தொலை வைக்கணும், ஷாஃபி மதுவை ஏற்றுக்கிட்ட தான் வந்து பயான் பண்ணணும் அப்படி தான் சொல்கிறோமா? ஆனால் இங்கே மதுகபுகளால் ஏற்படாத பிரிவினையும் பிளவுகளும் மற்றவர்களால் ஏற்படுறது. இது ஜாக்கு பள்ளி, இது தௌஹீது பள்ளி, அடிதடி சண்டை பள்ளி, உனக்கு சொந்தமா எனக்கு சொந்தமா, கோர்ட்டு கேஸு ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் நடந்துச்சா இல்லையா? பள்ளிவாசல் யாருக்கு சொந்தம்? ஆனால் பள்ளிவாசல் அல்லாவுக்கு சொந்தம், அதை கவலைப்படுறதுல. இந்த ஜாக்கு எனக்கு சொந்தங்கிறது, தௌஹீத் எனக்கு சொந்தங்கிறது, இந்த ரெண்டு கடையில் மூணாவது எனக்கு சொந்தங்கிறது, எத்தனை பள்ளி மூடப்பட்டுச்சு இதனால. அப்போ பிரிவினை எடுத்தால் இதுதான் பிரிவினை, தவிர மதுகபுகள் என்பது பிரிவினை கிடையாது. அவதூறு பிரச்சாரம் பண்ணிட்டாங்க எப்படின்னு சொன்னால், மதுகபெல்லாம் பிரிவினைகள், மதுகபெல்லாம் பிரிவினைகள், மதுகபெல்லாம் பிரிவினைகள் சரி, அவதூறு பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அவ்வளோதான். மற்றபடி பிரிவினை என்பது மதுகபல் என்பது பிரிவினை வளர்க்கக்கூடியதோ பிரிவினை ஊட்டக்கூடியதோ கிடையாது. யார் தங்களுடைய சொந்த சுயநலத்திற்காக இயக்கங்களை உருவாக்கி அதிலிருந்து ஒரு தொண்டர்களுக்கு தொண்டர்கள் என்ற பேரில் குண்டர்கள் கூட உருவாக்கி வச்சிருக்கிறாங்களோ இவர்கள் தான் பிரிவினைவாதிகள். என்னிடம் காஃபியர் நண்பர் ஒருவர் கேட்ட கேள்வி, நீங்கள் சிலை வணக்கம் செய்பவர்கள் இல்லை, பிறகு ஏன் காபத்துலாய் சுற்றி வருகிறீர்கள், அந்த காபாவில் என்ன உள்ளது? ரம்ஜான் மற்றும் பக்ரீத் மாதங்களில் அரபிய மன்னர்கள் காபாவை கழுவ காரணம் என்ன, விளக்கவும். அதாவது காபத்துல்லா என்பது அல்லாஹ்வுடைய ஒரு வீடுங்க. இப்போ நாம் சிலைகளை வணங்குறதுக்கும் காபத்துல்லாவை வளைஞ்சு ஊற்றுறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா?
நம்பிக்கை சார்ந்தது. அவர்கள் சிலைய கோயிலை சுத்துறதுக்கும் நம்ம காபத்துல சுத்தம் என்ன வித்தியாசம்? பெரிய நம்பிக்கை வித்தியாசம். அவங்க கோயிலை சுத்துறாங்க எதனால? இந்த கோயில் நம்மளை காப்பாத்தும், கோயில் உள்ள இருக்க சிலை நம்மளை காப்பாத்தும், அதான் நோக்கம் அவங்களுக்கு. காபத்துலா சுத்துறவங்க காபத்துலா நம்மளை காப்பாத்தணும் நினைக்கிறாங்க. அல்லா ரப்பல்லாலும் காபத்துலா சுத்த சொன்னா அதனால சுத்துறோம், அந்த அல்லாஹ் தான் நம்மை காப்பாற்றுவான். அப்ப அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக காபத்துலாவை சுத்துவது, அது காபத்துலாய் வணங்குவதாக, அது யாரை வணங்குவது? அல்லாஹ் வணங்குவது. அதான் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ருல் அஸ்வதில் முத்தமிட்ட பிறகு சொன்னாங்க, யா ஹஜர் ஒமா அன்தி இல்லா ஹஜர், ஓ கல்லே நீ கல்லை தவிர வேற எதுவும் கிடையாது. அழகா சொன்னாங்க, யா ஹஜர் ஒமா அன்தி இல்லா ஹஜர், ஓ கல்லே நீ கல்லை தவிர வேற எதுவும் கிடையாது. உன்னால் எனக்கு எந்த பலனையும் தர முடியாது, உன்னால் எனக்கு எந்த தீங்கையும் தர முடியாது. எதப்பா சொன்னாங்க? ஹஜில் அசத் கல்ல முத்தமிட்டு அந்த கல்லப்பா சொன்னாங்க. கியாமத்து நாள் வேற வரக்கூடிய மக்களுக்கு எல்லாம் படிப்பினையாது. உன்னால் எனக்கு எந்த தீங்கையும் தர முடியாது, எந்த நன்மையும் தர முடியாது. சொல்லிட்டு சொன்னாங்க, என்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிட்டு இருக்காவிட்டால் நான் ஒருபோதும் உன்னை முத்தமிட மாட்டேன். இதை விட தௌஹீத் என்னங்க வேணும்? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் மீது உதட்டை வைத்து முத்தமிட்டதனால் நான் முத்தமிடுகிறேன், அதே என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் மீது காலை வைத்து எட்டி உதைத்திருந்தால் நானும் காலை வைத்து எட்டி தான் உதைத்திருப்பேன். உனக்கு என்று எந்த மதிப்பும் கிடையாது, நான் உன்னை முத்தமிடுறது என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டதனால. இதோட பெரிய விளக்கம் என்ன வேணும்? ஆனா காஃபிர்கள் சிலைகளை வணங்குறது, சிலைகளை சுத்துறது, நம்பிக்கை என்ன நம்பிக்கை? இந்த சிலை நம்மை காப்பாற்றும், இந்த சிலை நமக்கு நன்மை ஏற்படுத்தும், இந்த சிலை நமக்கு தீங்கை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிற நம்பிக்கை முஸ்லீம்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்றைய காலகட்டத்தில் 10 நிமிஷம் கூட்டலாமா? நாளைக்கு சண்டே தான் இன்ஷா அல்லாஹ். இன்றைய காலகட்டத்தில் என்கேஜ்மெண்ட் அப்புறம் ஹஜ்ரத் யூன் நீங்க பாடு 11:30 நிறுத்திட்டீங்க, காலை சஹருக்கு எந்திரிக்க முடியல அப்படின்னு நிறுத்திடுறேன் இன்ஷா அல்லாஹ். என்ன சொல்றீங்க? வாஹ்ருதாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். சத்தியத்தை காணோம். சரி, இன்னும் 2-3 கேள்வி சொல்லி முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். குமிஞ்சிக்கிட்டே போதுங்க கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் என்கேஜ்மெண்ட் முடிந்த ஆணும் பெண்ணும் மொபைலில் தகாத ஆபாச பேச்சும் சில சமயம் திருமணத்திற்கு முன்பும் உறவு வைத்துக் கொள்கிறார்கள், இதற்கு தண்டனை மற்றும் தௌபா என்ன? கேட்டால் நாங்கள் திருமணம் செய்து கொள்ளத்தான் போகிறோமே என்று பதில் கூறுகிறார்கள், இதற்கு அனுமதி உண்டா? சுபஹானல்லாஹ், பெரிய ஹராமான காரியங்க, பெரிய ஹராமான காரியம். திருமணம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்கிறதுக்காண்டி அந்த பெண்ணோட வந்து பேசுறது, மொபைலில் பேசுறது, எஸ்எம்எஸ் அனுப்புறது, குழந்தை பெற்றுக்கிறத பற்றி இப்போ மசூரா, எப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே கேட்டால் நான் கல்யாணம் முடிக்க வர உப்பி தானே, உப்பி அப்புறம் உப்பிடக்கூடாது? ஏன் உப்பி தானே, நான் பேசுனா என்ன தப்பு? பெரிய ஹராம்ங்க. நிச்சயத்தினாலேயோ நிச்சயம் செய்யப்படுறதுனாலேயோ ஒரு ஆணும் பெண்ணும் எந்த காரணத்தை கொண்டு மகரமாகி விடாது. நிச்சயம் என்பது திருமணம் அல்ல, அதனால புரிஞ்சுக்கணும். அது இந்துக்களுடைய கலாச்சாரம் நிச்சயதார்த்தங்கிறது. இங்கே நம்மால் நிச்சயம் பண்ண உடனே அங்கே கிஃப்ட் கொடுத்து அனுப்புறது, இங்கே கிஃப்ட் கொடுத்து அனுப்புறது, அங்கே பேசுறது, இங்கே பேசுறது. நான் கேட்குறேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா இலவி பேசி முடிச்சிருக்கீங்களா? அப்புறம் கல்யாணத்துக்கு கூட ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பீங்களா குரங்க மாதிரி? அது கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்சம் பேசுறது ஏதாவது. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி காரியங்களை அவாய்ட் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உப்பிக்கிட்ட பேசுறதோ, அவங்கள்ட்ட ஆபாசமான எஸ்எம்எஸ் அனுப்புறது, ஆபாசமா பேசுறது, அல்லது ஆபாசமான உறவு வைக்கிறது, எல்லாமே ஹராம், பெரும் ஹராம், வரவே கூடாது. சுன்னத்துல் ஜமாத், தௌஹீத் ஜமாத், இந்திய ஜமாத், ஆஸ்திரேலிய ஜமாத், அமெரிக்க ஜமாத், இதெல்லாம் மாறி நாம் அனைவரும் எப்பொழுது முஸ்லீம்கள் என்று அழைக்கப்படுவோம்? அவர் இவரை குறை சொல்வதும் இவர் அவரை குறை சொல்வதும் நிலை எப்பொழுது மாறும்? நாம் நம்முடைய சகோதரருடன் சண்டையிட்டுக் கொள்ளத்தான் நமக்கு இஸ்லாம் அருளப்பட்டதா? நல்ல கேள்விங்க. நான் அடிக்கடி சொல்றதுண்டு, இந்த இயக்கங்களை பூரா அழிச்சு கட்டிட்டு எல்லாரும் முஸ்லீம்ங்கிற கொடைகளை வருவோம் இன்ஷா அல்லாஹ், எல்லாம் ஒற்றுமையாயிடலாம். இயக்கங்கள் இருக்கும் வரை இஸ்லாம் உருப்படாது, இயக்கங்கள் இருக்கும் வரை இஸ்லாம் உருப்படாது, இஸ்லாத்தை உருப்பட விடமாட்டார்கள் இந்த இயக்கவாதிகள். ஏன்னா இயக்கங்கள்ல இருந்து அனுபவப்பட்டவனா, இயக்க வெறிக்கு ஒரு காலத்து நான் ஆட்பட்டு இருந்தவன், அந்த அனுபவத்தில் சொல்றேன், இயக்கங்கள் இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் இஸ்லாத்தை உருப்பட விட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இயக்கமா இஸ்லாமா என்று வந்து பார்த்தால் இஸ்லாம் 2 பட்சம் தான், இயக்கம் தான் அவங்களுக்கு முன்னிலை.
அதனால முஸ்லீம் சகோதரர்கள் இந்த இயக்கங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம இயக்கங்களை எல்லாம் புறக்கணிச்சு அவனுக்கு 5 பைசா கொடுக்காதீங்க. இந்த இயக்கவாதிக்கு 5 காசு கொடுக்காதீங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த இயக்கம் காணாம போயிடும். நீங்கள் கொடுக்குற காசு தான், நீங்கள் கொடுக்குற பணம் தான் அந்த இயக்கங்கள் வளர்கின்றன. இஸ்லாம் தேஞ்சிக்கிட்டு போகுது. தொழுகையில் முதல் வரிசையில் உள்ளவருக்கு காத்து பிரிந்து விட்டது என்றால் அவர் உடனே என்ன செய்ய வேண்டும்? அவர் பின்னே 2-3 சஃபுகள் உள்ளது, இந்நிலையில் அவர் என்ன செய்ய வேண்டும்? முதல் சஃபில் உள்ளவங்களுக்கு வந்து ஒழுங்கு முறிஞ்சிருச்சு, காத்து பிரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவர் அப்படியே மெதுவாக பின்னாடி நகர்ந்து வந்து அப்படியே அடுத்த சஃபையும் விளக்கிக்கிட்டு அடுத்த சஃபையும் வெளியே போயிடணும். ஆனால் நம்ம ஆளுங்க அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த தக்குவம் வரும். அவர் விலகி வந்தனா அவருக்கு இடம் கொடுக்காம மொத்த தக்குவோடு நிற்கிறாராம். தக்குவால் அங்கே அசைகிறதுலாம் தக்குவானு குறைஞ்சி போயிடாதுங்க. எந்த அளவுக்கு கொஞ்சம் நபிசல்லா அலைஞ்சுறாங்க, சஃபுகளில் நின்ற பிறகு கேப் விழுந்துச்சுன்னா அந்த சஃபை எல்லாரும் கொஞ்சம் அப்படி அசையணும். நிற்கிறோம் எல்லாம் கொஞ்சம் அசைஞ்சு 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 அந்த சஃபை ஃபில் பண்ணணும், கேப் அப்படியே இருக்கக்கூடாது. அதே மாதிரி முந்தின சஃபில் காலியாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம தக்பீர் கட்டினா கூட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு எங்கே போனோம்? முந்தின சஃபுக்கு போனோம். நம்ம என்ன தக்பீர் கட்டினோம்னாக்கா அந்த தக்குவா அசைஞ்சிடக்கூடாது, அசைஞ்ச தக்குவா பொத்திரி கீழே விழுந்துடும். இது என்ன தக்குவா? அதனால் காற்று பிரிஞ்சாலும் அவர் பின்னாடி வரணும். அப்படி பின்னாடி வரும்போதே தொழுகையில் இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படி அசைஞ்சு இடம் கொடுக்கணும் அவருக்கு, அவர் வெளியே போகிறதுக்கு வசதியாக. அகிலே குரான் என்றால் என்ன? ரஷாத் கலிஃபா யார்? அகிலே குரான் இல்லைங்க, அவங்கள அகிலே குரான்லாம் சொல்லாதீங்க. அகிலே குரான்னா குரான் வாசிகள்னு அர்த்தம். அவர்கள் குரான் வாசிகள் அல்ல, முன்கீரினை ஹதீஸ்ன்னு சொல்லுங்கள், ஹதீஸ்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற வார்த்தை அவங்களுக்கு சரியாக இருக்கும். இது ஒரு நீண்ட வரலாறு. இதை இப்போ இன்ஷால்லா நாளைக்கு சொல்கிறேன், முதல் கேள்வியாக சொல்கிறேன் இன்ஷால்லா நாளைக்கு. அல்லாஹ் ஹயாத்தை போட்டு வச்சாண்டா. இது அந்த கேள்வி வைப்பு முதல் கேள்வி வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பல துறைகளில் முன்னேற்ற காணும் இக்காலத்தில் ஒரு பெற்றோர் தமது பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்க விரும்புகிறார்கள், ஆனால் ஒவ்வொரு படிப்பிற்கும் பல லட்ச சனத்தை செலவு செய்யும் கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி ஒரு தருணத்தில் பிள்ளையின் படிப்பிற்கு அவர் பெற்றோர் மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தமது சேமிப்பை தமது சம்பளத்திலிருந்து சிறு தொகையாக உதாரணமாக 5000 ரூபாய் கழித்து வந்தால் சேமித்து வந்தால் 10 முதல் 15 வருடங்களுக்கு பிறகு அப்பணம் 12 லட்சம் முதல் 13 லட்சம் வரை சேமிப்பாகுது. இப்பணத்தை கொண்டு படிப்பிற்கு செலவு செய்து ஹராமா? அப்படின்னில் இக்காலத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் எப்படி தம் பிள்ளைகளை படிக்க வைப்பது? விளக்கம் தரவும். அந்த பணம் 12 லட்சம் 13 லட்சமாக பெருகாது, அதோடு சேர்ந்து உங்கள் நரகத்துக்கு பாதையும் கிடைக்கும். நரகத்துக்கு போகிறது பாதை கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் மாதம் நீ 5000 போட்டு வச்சு அது வட்டி குட்டி போட்டு குட்டி குட்டி போட்டு கடைசியில் 12 லட்சம் 15 லட்சம் கிடைக்கும் போது என் பிள்ளையை நல்ல டாக்டராக படிக்க வைக்கலாம், டாக்டர் ஆக்கிடலாம், ஆனால் உங்கள் பிள்ளை நல்ல முஸ்லீமாக இருக்க மாட்டான், ஈமான் பறிப்போயிடும். ஏன் ஹராமான படத்தில் படித்தா? அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இப்படிப்பட்ட நம்பிக்கை தான் வரும் அவங்களுக்கு. இதெல்லாம் இந்துக்களுடைய கலாச்சாரம். நம்ம மாதம் மாதம் போட்டு வைப்போம், நம்ம வளர்ந்துடும், வளர்ந்து பெரியாளாகி நம்ம பிள்ளை கொடுத்து இப்படிலாம் கணக்கு போடுறது. ஆட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம். ரப்புல் ஆலமீன் அவனுக்குன்னு தக்கத்தில் என்ன எழுதி வச்சிடும் அது நடக்கும் இன்ஷால்லா. அவன் டாக்டர் ஆகணும், நீங்கள் அப்போ உங்கள் அப்போ நீங்கள் 12 லட்சரூபா 15 லட்சரூபா போட்டு வச்சா தான் உங்கள் பிள்ளையை டாக்டர் ஆக முடியும்டா. உங்களுடைய பிள்ளை மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இல்லை? என் பிள்ளை மெரிட்டில் வரமாட்டான், உருப்பிட மாட்டான் இவன். நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, என் பிள்ளை உருப்பிட மாட்டான், மார்க் எடுக்க மாட்டான், மெரிட்டில் அவனுக்கு சீட்டு கிடைக்காது, அவனுக்கு 15 லட்சம் 20 லட்சம் லஞ்சம் கொடுத்தா தான் கிடைக்கும் சொல்லி இப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அந்த பிள்ளைக்கு எப்படி என்கரேஜ் வரும், அவனுக்கு எப்படி தன்னம்பிக்கை வரும், அவனுக்கு எப்படி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும், அப்புறம் அவன் எப்படி மெரிட்டில் பாஸ் ஆவான்? நீங்களும் 12 லட்சம் 15 லட்சம் இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களே. அதனால அல்லாஹ் மேலே தவக்கல் வச்சு நம்ம பிள்ளைங்களை இன்ஷால்லா மெரிட்டில் படிக்க வைப்போம், மெரிட்டில் சேர்ப்போம்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு அறிவை விட்டுறதுக்கு செலவு செய்யுங்க. அல்லாஹ் பறக்க செய்வான். அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது அதை விட்டுட்டு நான் இப்படி பயன்படுத்துறேன் அப்படி பயன்படுத்தினா அது முறை கிடையாதுங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முரணாக எந்த திட்டமே பயனளிக்காது. 12/9/2009 அன்று திருமாவளவர் அவர்களால் ஏற்பாடு செய்யப்படும் இஃப்தார் நிகழ்ச்சியில் தாங்கள் கலந்து கொள்வதாக ஒரு நோட்டீஸில் கண்டேன். இதுவரை எனக்கே தகவல் வரலங்க, எனக்கே இதுவரை தகவல் கிடையாது. 12ஆம் தேதியா? 12ஆம் தேதி என்னைக்கு வருது? நான் உம்ராக்கு இல்லை வந்துடும் இன்ஷா அல்லாஹ். சரி, இது நோட்டீஸில் பார்த்தாராம். ஒரு காஃபிர் அரசியல்வாதியால் ஏற்பாடு செய்யப்படும் நிகழ்ச்சி எப்படிப்பட்ட சம்பாத்தியமாக இருக்கும்? நிச்சயமாக ஹராமாகத்தான் இருக்கும். இந்நிகழ்ச்சி தாங்கள் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டது ஏன்? உங்களால் விழிப்புணர்வு பெற்றோர் எங்களுக்கு இத்தகவல் தடுமாற்றமாக உள்ளது. நல்ல கேள்விங்க. அப்படி நான் போய் கலந்துக்கிட்டாலோ அவருடைய வருமானத்திலேருந்து வந்த காசை நான் சாப்பிட்டாலோ நிச்சயமாக அது ஹராமான காசாக தான் இருக்கும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இதுவரையிலே நான் திருமாவளவனுடைய இஃப்தார்களில் 2-3 இஃப்தாருக்கு என்னை கூப்பிட்டுருக்கிறாரு. அந்த இஃப்தார்கள் நானும் போய் கலந்துருக்கிறேன். எப்படி கலந்துருக்கேன்டா? இங்கே பள்ளியில் நோன்பு திறந்துட்டு கஞ்சி குடிச்சிட்டு மீட்டிங்க்கு மட்டும் போய் கலந்துருக்கேன்.
மீட்டிங்கில் எது கலந்து பண்ணா, இதுவரையில் கலந்துக்கிட்ட அத்தனை மீட்டிங்கள்லையுமே அவருக்கு நான் ஒரு செய்தியை சொல்லுவேன், நீங்கள் இப்படியே தலித்து தலித்துன்னு போராடிட்டு இருந்தனால உங்களுக்கு விடிவு கிடைக்காது, உங்களுக்கு உண்மையான விடிவு என்பது இஸ்லாத்தை ஏற்கும் தான் கிடைக்கும். இது பல கூட்டங்களும் அவர் சொல்லியிருக்கிறேன், பப்ளிக்காக சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பேச்சை கேட்டு ஒரு கூட்டத்தில் அனௌன்ஸே பண்ணார் எப்படின்னு சொன்னால், முதல் தடவை 4 வருஷத்துக்கு முன்னாடி மீட்டிங்கில் சொன்னார், நான் வந்து அடுத்த வருஷத்துலேருந்து காசிமீனை எப்போ பார்த்தாலும் இஸ்லாத்துக்கு வாங்க இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு, நான் இஸ்லாத்துக்கு கண்டிப்பாக வருவேன், ஆனால் தனியாக வரமாட்டேன், ஒரு 10 லட்சம் தலித்துகளையாக சேர்த்துட்டு தான் இஸ்லாத்துக்கு வருவேன் இப்படியே சொன்னார். அது அந்த வாக்குறுதி உண்மையான வாக்குறுதியாக பொய்யான வாக்குறுதி அல்லாஹ் அறிவான் சொல்லிட்டு சொன்னார். அதற்கு முன்மாதிரியாக முதல் ஸ்டெப்பாக அடுத்த வருஷத்துலேருந்து நான் நோன்பு வைக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து இன்னைக்கு வரலும் வருஷம் வருஷம் 3 நோன்பு வைக்கிறார் அவர், எனக்கு தெரியும். ஆனால் இஃப்தார் நிகழ்ச்சியில் நாங்கள் போய் கலந்துக்கிறது கிடையாது. போன வருஷம் இஃப்தார் இம்பீரியல் நடந்துச்சு, அப்போவும் இங்கே பள்ளியில் நோன்பு திறந்துட்டு தான் நான் மகரி பிறகு போனேன், மகரி தொழுது தான் போனேன் போய் கலந்துக்கிட்டேன். அதே மாதிரி அன்றைக்கி வந்து கேட்டாங்க இஃப்தார் வைக்கல இங்கே வந்து கலந்துக்கிறீங்களேன்னு சொல்லி, நான் வந்து ஒப்பு என்ன ஆலோசனை கேட்டாங்க, யார் அவரை கூப்பிடலாமா இவரை கூப்பிடலாம்னு சொல்லி, எனக்கு டேட்டும் தெரியாது நான் வக்துக்கும் இல்லை, அப்படியே வந்து எனக்கு கூப்பிட்டாலும் அதே முறை தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் கேள்விப்பட்டேன், அவருடைய பணத்திலேருந்து இஃப்தார் வைக்கிறது இல்லை, அவர் கூட ஒரு முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய வருமானம் ஹலாலான வருமானம் தான், அவர் தான் அந்த இஃப்தாருடைய செலவுலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் போன வருஷம் சொன்னார், அதற்கு நான் திருமாவளவன் காசில் இஃப்தார் பண்ணுறது என் காசில் தான் பண்ணுறேன், என்னுடைய வருமானம் ஹலாலான வருமானம் தான் அப்படின்னு போன வருஷம் சொன்னார். ஆ சார் அப்படி அங்கன்னு கேட்டுட்டு வந்துட்டேன். இதுதான் நடந்த விஷயம். இந்த வருஷம் அங்கே போய் நோம்பு கஞ்சி குடிப்பனா இங்கே குடிச்சிட்டு போவேணாங்கிறது இன்ஷால்லா 12ஆம் தேதி தான் தெரியும். அப்படி எனக்கு ஒரு டவுட் இருந்தால் நிச்சயமாக உங்களோட எண்ணத்துக்கு மாற்றமாக அந்த ஹராமான இதில் போய் நம்பி கலந்துக்க மாட்டேன், ஆ அந்த நிகழ்ச்சிக்கு போவோம் கண்டிப்பாக, ஏன்னா மறுபடியும் அவர் தாவா செய்கிறதுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை ஞாபகப்படுத்துறதுக்கு. ரெண்டாவது, திருமாவளவனை பற்றி யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம், எனக்கும் அவருக்கு நல்ல நெருக்கமான தொடர்பு உண்டு, நான் போனால் எனக்குன்னு அல்லாஹ் ஒரு நல்ல மரியாதையை கொடுப்பார், ஏதாவது சமுதாயத்துடைய எந்த வேலையாக 2-3 வேலையாக போயிருக்குன்னு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பாக முடிச்சு கொடுத்துருக்கிறாரு. மற்றவங்களுக்கு செய்கிறாரில்ல எனக்கு தெரியாது, அந்த வகையில் நான் பார்த்த வரலாம். நல்ல ஒரு சிம்பிளான மனுஷன், நல்ல ஒரு போராட்ட குணம் உள்ளவர், குறிப்பாக இஸ்லாத்தின் மீது நயவஞ்சகத்தனம் இல்லாத மரியாதை கொண்டவர், இஸ்லாத்தின் மீது நயவஞ்சகத்தனம் இல்லாத முனாஃபிக்தனம் அல்லாத ஒரு மரியாதை கொண்டவர் நான் பார்த்த வரலாம். அவருடைய ஹிதாயத்துக்கு துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல, அவர் மாதிரி ஆளுங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா இஸ்லாத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும். அவர் சொல்கிறார் நான் லட்சக்கணக்கான மக்களை சேர்த்தா இஸ்லாத்துக்கு வருவோங்கிறாரு, அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கட்டும் அவருக்கு இன்ஷா அல்லாஹ். துவா செய்வோம். பெற்றோர் அல்லாஹ் ரபுல்லான் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமர்ச்சியுடைய தௌஃபீக் தந்தல்வானாக. சுபான் அல்லாஹ் ஹம்திஹி சுபானக அல்லாஹும் ஹம்திக்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக்க வ நஸ்தக்ஃபிரு இலைக்.